இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெரியவர் ஒருத்தர் ரோட்டு ஓரமா நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது உதவி குரல் அவருக்கு ஒன்று கேட்குது. யாரோ உதவிக்காக கத்துறாங்க. கொஞ்சம் நடந்து போய் பார்க்கிற பொழுது ரோட்டு ஓரத்தில் ஒரு பெரிய குழி, அந்த குழியில் ஒரு 14 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் உள்ள விழுந்து கிடக்கிறான். இந்த பெரியவர் மிகவும் சிரமத்துக்கு பிறகு அந்த பையனை காப்பாற்றி விடுகிறார். காப்பாற்றி விட்டு அந்த பையனை மேலே கொண்டு வந்து உட்கார வச்சு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு மேலே உள்ள அழுக்கெல்லாம் தொடச்சிட்டு அந்த பையனை விட்டு கிளம்புறதுக்கு முயற்சி செய்கிறாரு. அந்த பையன் அவருடைய கையை பிடிச்சிக்கிட்டு, ஐயா ரொம்ப நன்றி, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதுன்னே தெரியல, என் வாழ்க்கை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த பெரியவர் அவனை பார்த்து சொன்னாராம், தம்பி காப்பாற்றுறது ஒன்றும் பெருசு கிடையாது, தகுதியான ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யுங்க, எதிர்காலத்தில் ஏன்டா இவனெல்லாம் காப்பாற்றணும்னு மனசு கஷ்டப்படியா எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அன்பு மிக்கவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு உயிரையும் இந்த வாழ்வையும் கொடுத்த நம்முடைய பெற்றோர்கள் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து, நீ ஒரு தகுதியான வாழ்க்கையை தான் வாழ்கிறாயா அப்படி என்று கேட்டால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? இன்றைக்கு மலர்ந்து நாளைக்கு வாடி போகிற ஒரு லில்லி மலர் கூட மகிழ்வோடு இன்றைய நாளை கழித்து ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணம் செய்து கொள்கிறது. இன்றைக்கு வளர்ந்து நாளைக்கு வெட்டப்படுகிற இந்த நகம் கூட மகிழ்ச்சியோடு வளர்ந்து தன்னை கையளிக்கிறது. ஆனால் மனிதர்களாகிய நீங்களும் நானும் இந்த வாழ்க்கையினுடைய உன்னதத்தை உணர்ந்திருக்கிறோமா? ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், Our life is God's gift to us. And what we do with this life is our gift to God. இந்த வாழ்வு என்பது இறைவன் உங்களுக்கு கொடுத்த கொடை. அந்த கொடையை வைத்து கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இந்த வாழ்க்கையில் என்பது தான் நீங்கள் இறைவனுக்கு அதை திருப்பி கொடுக்கிற பரிசு அல்லது கொடை என்று சொல்வார்கள். ஆகவே இந்த வாழ்வுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இறை நம்பிக்கை, கடின உழைப்பு, விடாமுயற்சியோடு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்வில் இறைவனோடு பயணிப்போம். நிச்சயமாக நாம் 60 மடங்காக 100 மடங்காக ஆண்டவர் முன்னிலையில் பயனளிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக.